ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம கர்நாடகாவில் இருக்காங்க. இந்த வீடியோவில் வந்துட்டுங்க நம்ம அப்பாவை தான் இன்ட்ரோ கொடுக்க சொல்ல போகிறேங்க. அதாவது அப்பா டயர் திட்டி பார்த்துட்ருக்காரு. அவன் சொல்லிட்டேங்க, இந்த மாதிரி நான் வழக்கமாக எப்போயும் அப்பாட்ட நான் தான் பேச சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு. இன்றைக்கி வந்து அப்பாட்ட சொல்லிட்டேங்க, அப்பா டயர் திட்டி பார்த்துருக்கும்போது வருவேன், நீங்களே தான் பேசணும், எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டேன். அதனால் அப்பாட்ட இன்ட்ரோ போய் கேட்பேங்க, அப்பா என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சம் அப்பாவே பேசலேயே ட்ரைனிங் கொடுத்துட்லாங்க. பேசுங்க. நம்ம வந்துட்டுங்க, வீடியோ வந்து நான் இப்போ உங்களுக்கு குஜராத் அந்த பெத்து பிளாக் ஆச்சுல அதுலேருந்து கன்யூ பண்ணுவேன். இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா குளிக்கலைங்க, குஜராத்தில் குளித்தது தான். வரும்போது சரியான மழை, குஜராத்தில் தாபாவுக்குள்ளெல்லாம் விட்றக்கே பயமாக இருந்துச்சு, வண்டியெலாம் அங்கே இறங்கி இருந்துச்சு. அப்புறம் மகாராஷ்டிரா வந்தேங்க, மகாராஷ்டிராவில் ஃபுல்லாக கூட்டங்க எந்த தபாவை பார்த்தாலும். அப்புறம் சரி கர்நாடகா வந்து குளிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. நான் அப்படியே இப்போ அதுலேருந்து கன்யூ பண்ணிட்டுங்க, மறுபடியும் இப்போ இங்கேருந்து கிளம்புறல குளிச்சுட்டு இதோட அப்படியே வீடியோ ஜாயின் பண்ணிடுற அப்படியே பாருங்கள். மொத்தங்க குஜராத்லேயே 6 மணி நேரம் பிளாக்கு, இப்போ பெத்தில் ஒரு 6 மணி நேரம் பிளாக்குங்க. இதுலேயும் நமக்கு 12 மணி நேரம் போச்சா, பத்தாததுக்குங்க. எல்லா சைடில் ஏறி வராங்க, நான் பல டைம் சொல்லுவேன் உங்கள்கிட்ட. வந்து வந்து ஆப்போசிட்டில் பிளாக் பண்ணி விட்றாங்க. முன்னாடி ஒரு தமிழ்நாடு வண்டி பாருங்கள், லைனில் நின்றுருந்தோம், சருன்னு உள்ளே வந்து போந்து ஆப்போசிட்டில் எல்லாம் பிளாக் பண்ணி விட்றாங்கங்க. இப்போ இங்கே இருக்கிற வண்டி படுத்து தூங்கிட்டாங்க, எது தட்டினால எந்திரிக்கல. அப்பா தூங்கிட்டு இருந்து எந்திரிச்சிட்டாருங்க. ஒஸ்ட்டுங்க ரொம்ப, இந்த குஜராத் லைனில் வந்துட்டு வண்டி ஓட்டுறதுனாவே உண்மையை சொல்கிறேன், பொறுமை ரொம்ப வேணுங்க. ஏன்னா இந்த பெங்களூர், சென்னை, மும்பைலாம் பைக்குக்கு காருக்கு எப்படி டிராஃபிக் ஆகுதோ அதேமாதிரி லாரிக்கு ஆகுங்க. அதில் நம்ம இந்த ட்ரிப்பில் மட்டும் 12 மணி நேரம் டிராஃபிக்லேயே கழிச்சிருக்கோம். இல்லை மூளையே சுத்தமாக யாரும் கிடையாதுங்கப்பா. மூளைன்னு ஒன்று இருந்தால் ரைட்டில் ஏறுவாங்க, இப்போ ஆப்போசிட்டில் வரும்னு தெரியாது. நான் மட்டும் இந்த ஊர் போலீஸ்காரனாக இருந்தால் லத்தி எடுத்து கண்ணாடி அத்தனையும் உடச்சுடுவாங்க, ராங் சைடு வரீங்களா, அத்தனை அத்தனை கொடுத்த கண்ணாடியும் ஒரு மூளைங்கிறது சுத்தமா கிடையாதுங்க. அது நம்ம மொத்தமா வண்டி யார் ஓட்டினாலும் சரிங்க, ரைட்ல ஏறுனா வண்டி வரும்னு தெரியாது. நாசிக் தாண்டி வந்தாச்சுங்க. மணி இப்போ வெடிகாலம் 6:30 ஆகுதுங்க, சூரியன் எட்டி பார்க்க போகுது. அப்பா வழிபட்டாங்க, போனால் படுத்து தூங்கலாம். அப்புறம் போயிட்டு லிஸ்ட் எடுக்கணுங்க, யார் யாருக்கு மாவு வாங்கணும் அப்படின்ட்டு, பிஸ்கட் எல்லாம். அப்புறம் லிஸ்ட் எடுத்துகிட்டு வாங்குவோம். கயிறு பாய் லூஸ் ஆகி போச்சுங்க, அதை மட்டும் வெள்ளை பாய் மட்டும் போட்டு இழுத்து ரெண்டு கயிறு போட்டு போயிடலாம்.
போட்டுங்க, மூணு கயிறு வரைஞ்சாச்சு. இந்த ட்ரிப் வந்துங்க வண்டியை குளிப்பாட்டி ஆகணும், எல்லாம் நாய் போச்சுங்க மழை பெஞ்சு. இந்த டோல்கேட் வந்து இப்போ தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கர்னால்லேருந்து ரோடு போட்டுருவாங்களா அகமத் நகர் அவுட்டர் பைபாஸ் வரைக்கும் இது வந்து 680 ரூபாங்க இந்த டோலு. ஒரு ஆயும் ஏறி இருக்குங்க, மஞ்சள் ரகம் தான் நல்லாயிருக்கும். கட்டாக எங்கே போய் ஏறி போயிருங்க? பாருங்க எவ்வளோ பெரிய ஆணின்ட்டு, தண்ணி ஊற்றி பார்த்தா தான் தெரியும் பஞ்சரம் இல்லையான்னு. தூக்கி புழிஞ்சு முன்னாடி போயிங்கப்பா, நீ படுத்துங்க, ஒரு கரும்புல தாண்டி போய் தட்டி பாக்குறேன், அப்புறம் பேசிக்கலாம். இப்ப சோலாப்பூர் டோல்கேட் வந்தாச்சுங்க, வடப்பா சாப்பிட்டு போலாங்க. அப்பா அப்போ தான் தூங்கினாரு, எழுந்திரிச்சார் இப்போ தான் தூங்கிட்டு. கர்நாடகா வந்தாச்சுங்க. நேற்று வந்து நாசிக்கில் தான் நமக்கு சன்ரைஸு, இன்னைக்கு வந்து கர்நாடகாவில் சித்ரதுர்காலங்க. மணி இப்போ 6:30 ஆகுது, அப்பா தூங்கிட்டு இருக்காருங்க. வண்டி அப்படியே ஜெட்டு மாதிரி வருதுங்க, கர்நாடகாவில் வந்தோடனேயும் வண்டி அப்படியே எக்ஸ்பிரஸ் மாதிரி வருது. ஸ்பீடு எல்லாம் ஹைவேங்களா, மகாராஷ்டிரா மாதிரி சிங்கிள் ரோடு குண்டுகுழி அந்த பேசிக்க இடம் இல்லைங்க கர்நாடகா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். குளிச்சுட்டுங்க கிளம்பியாச்சு, வீடியோ எங்க இருந்தாங்க மறுபடியும் கண்ணியாவது. காலைல சாப்பாடுங்கப்பா? சாப்பாடு கடையில் சாப்பிட்டு போலாம். கடையிலையா? கடையில் சாப்பிட்டு போயிட்டு நாளை வரப்பதா ஆகிக்கும். சரிங்க, முன்னாடி போயிட்டு சிறாவில் கடையில் சாப்பிட்டுக்கலாம். வந்தாச்சுங்க, பார்த்துருப்பேங்க நம்ம அந்த ஏராவட் பார்த்துருப்போம். நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேங்க ஒரு வீடியோவில் கர்நாடகா பஸ்ஸை பற்றி. அது இப்போ தாங்க நம்ம கரெக்டாக பார்த்து, ரெண்டு பஸ் வந்ததுங்க. ஒன்று வந்து நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் போட்டிருந்தது, இன்னொன்று வந்துங்க கர்நாடகா ஸ்டேட் அது ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுங்க. பார்த்துருப்பீங்க ஸ்லீப் லைக்கே பேபின்னு, நல்லாயிருக்குங்க பஸ்ஸு, அது பாட்டு தேர் மாதிரி இருக்கும். பார்க்கலாங்க என்ன முன்னாடி போனோம்னா, அந்த கர்நாடகாலேயே கொஞ்சம் பஸ்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதெல்லாம் முன்னாடி பார்ப்போம். கேரளா பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரிப்பு, இல்லை அடுத்த ட்ரிப் வந்துட்டு அங்கே குஜராத்லேருந்து கேரளா போகலாமான்ட்டு. ஏன்னா நம்ம வரைக்கும் கேரளா வீடியோ போட்டதே இல்லைங்க நம்ம சேனலில், அதனால் அடுத்த ட்ரிப்பு அது வேணால் பிளான் பண்ணலாம். கர்நாடகாவிலிருந்துங்க அவ்வளோதாங்க, தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரு ஆக போகிறோம் என்ட்ரு ஆயாச்சு. நம்ம புத்தேடு டிராவலுக்கு வீடியோ போட்டிருப்பேங்க, அவங்க வந்துட்டு இப்போ தான் அந்த மகாராஷ்டிராவில் நம்ம மீட் பண்ணலங்க, அவங்க கூட போய் மீட் பண்ண இடத்துல இப்போ தான் முடிச்சிருக்காங்க பார்த்த வீடியோ. அடுத்த வீடியோவில் மேபி நம்ம அவங்க சேனலுக்கு ஒரு 2 நிமிஷம் பேசியிருக்காங்க நாமளும் அப்பாவும்,
அது இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா நான் வந்துட்டு அந்த வீடியோட லிங்க், அவங்க வீடியோட லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேங்க. இந்த வீடியோ எப்படி பாருங்கள், நம்ம போயிட்டு நேராக விருதுநகரை அன்லோடு பண்ணுற வரைக்குமே நான் கண்டி பண்ண போகிறேங்க. இங்கே பாருங்க ஒரு லாரி எப்படி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டுங்க. இடத்துலதான் இறக்க மாட்டிருக்குதுங்கப்பா, வண்டி சரியான அடி. இது பார்த்தே ஒரு நான் ஒரு மூணு ட்ரிப்பா பார்த்தேன் இப்ப நைட்ல வரும்போது, இப்பதான் பகல்ல வரும்போது கரெக்டா பாத்துரும். இப்ப சின்னார் பாரத் பெட்ரோல் பம்ப் வந்தாச்சுங்க. சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு பின்னாடி, அவரும் லோடே தான் வந்துட்டு இருக்காருங்க. அவரை பார்த்து அப்படி பேசுவோம். இங்க இது இருக்குங்க சலூன் கடை, அங்க போய் அப்பா சேவிங் பண்ணிடுவாரு. நம்ம அப்படியே அவர்கிட்ட பேசுவோம் சப்ஸ்கிரைபர்கிட்ட. ஆ போதுங்கப்பா, வராப்பிலையா வராதா? அப்படி சைடில் போட சொல்லிடுங்கப்பா. வண்டி போகுங்களா? ஆ ரைட் ஓகே. ஆ டீ குடிக்கலாம் இன்னொரு தாராபுரம் நம்ம அண்ணா கிளம்பிட்டாருங்க முன்னாடி. சரிங்கண்ணா, சரி பார்த்து போங்க. பாய். ஆ பாய்ண்ணா பாய்ண்ணா. இப்போ தொப்பூர் டோல்கேட்டில் இருக்கோங்க. நம்ம ஏறிட்டு வந்தது மொத்தம் 25 டன்னுங்க. நம்ம எம்டி வெயிட் 11,300. மொத்தத்துக்கே வந்து பார்த்தா 36,300ங்க. ரெண்டு பேர்த்தி இடையே சேர்த்தா 36,500ங்க. மொத்த பாசிங் வந்து 12 இழுக்கு 36,750. மகாராஷ்டிரா ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே தாண்டி வந்துட்டாங்க. இங்கே தொப்பூரில் வந்துட்டு எவ்வளோ வெயிட் போட்டுருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 37,970 போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 டன் அதிகமாக வருது. எப்போ வந்தாலும் இங்கே இது ஒரு பிரச்சனைங்க. ஏதாவது ஒரு டைம் வந்துட்டு பிடிச்சி கிறுக்குத்தனமாக போட்டுவிட்டு இப்போ டபுள் ஃபைன் போட்டிருக்காங்க. இங்கே வந்து இடையை செக் பண்ணிட்டு மறுபடியும் அமௌண்ட்டு இது வெயிட் கரெக்டாக இருந்தால் அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இதுக்கு பெசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துக்கலாங்க, அந்த கதை தாங்க. டென்ஷன் ஆச்சுங்க, சரி வேண்டாம் நம்ம எதுக்கு சண்டைக்கு போகணும், அவங்க டோல்கேட்டில் அவங்க ஒர்க்காக அவங்க பார்த்துட்ருக்காங்க, அதனால் எதுவும் சண்டைக்கு போகல. வெயிட்டு செக் பண்ணியாச்சுங்க, வந்துட்டு இப்போ 36,300 தாங்க இருக்குது. அதனால் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இங்கே போட்டிருக்கு பாருங்கள், ரீஃபண்ட் பெனால்ட்டி போட்டு 685 ரூபா ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இது ஆக்சுவலாக அது வந்துட்டுங்க இது வந்து இவங்க ஃபால்ட் கிடையாதுங்க. அங்கே ஒரு சில டைம் இந்த மாதிரி தான் வரும் அங்கே வேப்ரிட்ஜில். அதனால் நம்ம டென்ஷன் ஆகினால ஒரு ப்ராப்ளம் இது ஒரு யூஸும் கிடையாதுங்க. ஏன்னா அவங்களே இப்போ ஒர்க்கில் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் நம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடாது. சரி அந்த பக்கம் வாங்க பண்ணாங்கப்பா. தொப்பூரில் வந்துட்டு பிளாக் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க ஒரு குரங்கு ஒன்றுங்க, தக்காளி வண்டியில் தக்காளி எடுத்து சாப்பிட்ருக்குங்க. பார்ப்பங்க, இப்போ தான் ஒரு தக்காளி சாப்பிட்டு இந்த வண்டியில் ஏறி மறுபடியும் எடுத்தது, மறுபடியும் எடுக்குதான்னு பார்ப்போம் சாப்பிட்டதுக்கப்புறம். அவ்வளோதான் சாப்பிட்டு முடிக்க போகுது.
பசியாடுறது பாவம். அது இல்லாமல் தண்ணி உங்க வண்டி கடையில் கார் கடி தண்ணி வந்து கீழே ஊத்துனீங்களா? சரி, அதை பிடிக்குது பாவம். எங்க போயிடு சாட்டுறதுங்களா? தலைவர் எஸ்ஐட்டா இருங்க, வெயிங்கப்பா வந்துச்சுன்னா கொடுத்துருவோம். இங்கெல்லாம் இந்த காட்டில் ஒன்றுமே இருக்காது, திங்க இருக்காங்கப்பா. தண்ணி இருக்காது, திங்கறதுக்கு ஒன்றுமே இருக்காது. துப்பூரில் ஆக்சிடென்ட் ஆமாங்க, டவுனில் லாரிக்கு பின்னாடி போயிட்டு காரு குத்தி நிற்குதுன்னு சொன்னாங்க. மொத்தம் 4 கார் ஆக்சிடென்ட் ஆமாங்க. இந்த டவுனில் பல டைம் சொல்லியாச்சுங்க, இந்த இறங்கும் போது லாரிக்கு வந்துட்டு வேகம் இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கல்லங்க. அதேமாதிரி காரில் போகிறவங்கக்கிட்டையும் டூ வீலரு இந்த மாதிரி போகிறவங்ககிட்டையும் லாரி பக்கத்தில் வந்து டவுனில் போகாதீங்க, போய் கட்டெடுக்காதீங்க, பின்னாடி போகாதீங்க, முன்னாடி ஓட்டிட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை தாங்க மெயினாக சொல்லணும். அங்கே மோஸ்ட்லி ஏன்னா காரில் வந்துட்டு நார்மலாக போகிற மாதிரியே அந்த டவுன்லேயும் லாரி பக்கத்தில் போய் டக்குன்னு கட்டுறதுனால பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சு இன்னும் இந்த வேகம் தாங்க குறையும். பார்ப்போங்க, இன்னும் ஒரு நேரம் அவன் பிளாக்கு இதை எடுக்க ஏங்கப்பா, இன்னும் ஒரு நேரம் ஆயிரும்ல, பார்ப்பங்கப்பா, பார்க்கலாங்க இறங்கும் போதுக்குது என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். தொப்பூர் பிளாக் கிளியர் ஆயிடுச்சுங்க, பார்க்கலாம் முன்னாடி என்ன ஆக்சிடெண்ட் அப்படின்ட்டு. போட்டிருப்பாங்க பாருங்க, லேன்லேயே 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணுன்ட்டு. நான் முன்னாடி போனதாங்க தெரியும், ஆப்போசிட்டில் வந்தாங்க இல்லைங்க, மேலே வர வேண்டிட்டு கேட்டோம். வந்துட்டு ஒரு டூ வீலர் ஒன்று ஆக்சிடெண்ட் ஆனாங்க, இன்னொருத்தர் என்னன்னா கார் வந்து ரைட் சைடில் அந்த பக்கம் வந்து விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என்னங்கிறது பக்கத்தில் போய் பார்த்தா தானே தெரியும். இப்போ போகுது பார்த்தீங்களா, காரில் போகிறாங்கல்ல, இந்த கேப்பில் தாங்க சைட் எடுக்கணும். அதாவது இந்த மாதிரி டவுன்ல எல்லாம் தெரிஞ்ச அந்த டவுன்ல ரொம்ப பெண்டுங்க, அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகல, அங்கதான் அது ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லாரி ஒன்று நிற்குது, ஏதோ ரைட் இங்கே தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இங்கே தாங்க ஆயிருக்கு. ஏதோ வந்த ஸ்பீடில் அங்கே பார்த்தீங்களா, சைடில் அந்த இது இருக்குல்லங்க தடுக்கு, அதில் அடித்து பேட்டரி சாட்டுருக்கு. எப்படி இருந்தாலும் வண்டியை கீழே தான் பக்கம் போய் நிறுத்திருப்பாங்க, பார்க்கலாம். அந்த பக்கம் வண்டி ஆக்சிடென்டான வண்டியெல்லாம் லெஃப்ட் சைடில் போட்டிருப்பாங்க கீழே டவுனில், அதை எப்படி அங்கே போய் பார்ப்போம். இந்தியா லாரி பார்த்தாவே, அந்த கண்டெய்னர் பார்த்தாவே, ரீசெண்டாக ஒரு நடந்துச்சு இல்லைங்க, ராஜஸ்தான்லேருந்து வந்து ஏடிஎம்மில் கொள்ளையடிச்சுட்டு நம்ம ஊர் பக்கத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தாங்க வெப்படை, வெப்படையில் வந்து தான் மாற்றினாங்க. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. எப்பயும் ஆக்சிடென்ட் ஆன வண்டி வந்து இங்கே தாங்க லெஃப்டில் நிறுத்தி வைப்பாங்க. இதில் கிரேன் இருக்குது, அது என்னங்கிறத
இந்த வண்டி தான் நாட்டிருக்குங்க. கார் இந்த கார் தாங்க. ஏதோ நாலு கார் நாங்கப்பா, ஒரு கார் தான் இருக்கு. ஏதோ நாலு கார் நாங்க, ஒரு கார் தான் இருக்கு. மீதி ஆக்சிடென்ட் ஆகலின்னா நமக்கு நல்லது தாங்க அது. ஏதோ நாலு கார் மூணு கார் நாங்க, பரவாயில்ல. ஒரு காரோட போச்சு, யாருக்கும் எந்த ஒரு இது இருக்காதுங்க. பின்னாடி தான் போய் அடிச்சிருப்பாங்களாட்டிருக்கு. விருதுநகர் வந்தாச்சுங்க. வாங்க, இவர் நம்ம தலைவர் ஆறு நிமிஷம் எந்திரிக்க மாட்டாரு. டேய் போறையில மேல விட்டு ஏத்தி விடுவேன். விருதுநகர் இப்போ டவுனுக்குள்ளே வந்தாச்சுங்க. மணி மூணு ஆகுது. அப்படியே பாருங்கள், ஊரே அமைதியாக இருக்குது. போயிட்டுங்க உள்ளே என்ட்ரி போட்டு, அப்புறம் மல்லாங்கனரை விட்டு தாங்க போய் இறக்கணும். அப்புறமேட்டு போய் என்ட்ரி போட்டு வந்தாலும் நான் போகலாம். அப்பா வண்டிகிட்டே இருப்பார். பர்மிட் கொடுங்கப்பா, பர்மிட்டு. ம், பில்லு எல்லாம் அதுக்குள்ளே இருக்குதுங்க. எல்லா இதுலேயும் இருக்குதா? எல்லாம் சரி. நீங்கள் இங்கே இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஃபோன் பண்ணுங்க தானா? ஆ சரி, ரைட், ஓகே. காமராஜர் இல்லம்னு போட்டிருக்கு பாருங்க. நாமளும் போகலாம் போகலான்னு பார்க்குறதுங்க, நமக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. இங்கே ஒரு கோயில் ஒன்று போட்டிருக்குங்க, பராசக்தி மாரியம்மன் கோயில். விருதுநகரில் ஃபேமஸ் போலங்க. இங்கே எங்கே லிஃப்ட் கேட்குறது? நைட்லலாம் யாருங்க லிஃப்ட் தரமாட்டாங்க. இங்கே பாருங்க, அரசு அருங்காட்சியகம், விருதுநகர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. லாரியை உள்ளே எடுத்து போலாம்தாங்க, பார்த்தா உள்ளே போய் திருப்ப முடியாதாம்மா. ஆ, விட்டு வரங்கப்பா. இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் மேலே நடக்கணுங்க. சரி, அன் டைம் நடக்கலாம்னு சொல்லிட்டு அப்பா ஃபஸ்ட்டு ஆட்டோவில் போக சொன்னார். சரி, நான் அப்பாவே போக சொல்லிட்டேங்க, நான் வண்டிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு. சொல்ல ஆமாங்கப்பா, எழுதுதான். ஆ, விருதுநகர் தாண்டிங்க. இப்போ இது என்ன அருப்பு கோட்டை ரோடாங்கப்பா? இது இல்லை இல்லை, அது அருப்பு கோட்டை ரோடு. கிருஷ்ணாவரன் போட்டுருக்கு. காரியப்பட்டி போய் ஏறுமாங்களா? அந்த ரோட்ல போயிட்டு இருக்கங்க. மில்லுன்னு ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கு, போயிட்டுங்க. இப்போ சீக்கிரம் வந்தா இப்பயே அன்லோட் பண்றேன் இருக்காங்க. பார்க்கலாம் என்னங்கிறத. நம்ம இப்பயே வெடி மணி நாலாகுதுங்க. வெடி கிழங்குது, இறக்கி விட்டாங்கன்னா சீக்கிரம் ஓடிடலாம் சிவகாசிக்கு. என்னன்னு பார்ப்போம். சரிங்க, இன்னைக்கு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, அதனால் இன்னைக்கு லோடு இறக்கல. மூர்த்திண்ணா நல்லா இருக்கீங்களா? நம்ம அண்ணன் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. நம்ம அண்ணன் கூட டியூட்டி மாதிரி மறுபடியும் கடைசியெல்லாம் பார்த்துருப்போம். அப்புறம் ஃபோன் பண்ணுங்க, வந்தார். விருதுநாள் கொண்டு போய் நம்மளை மறுபடியும் பஸ் எடுத்துட்டு வருங்க, நம்ம வீட்டுக்கு போகிறோம். சரி, நான் போயிட்டுறாங்கப்பா. பெங்களூர் போனாங்கப்பா. நாம திருச்செங்கோடு போறத விட்டுட்டு அதெல்லாம் தூங்க மாட்டாங்கப்பா. சரி, போயிட்டுறாங்கப்பா. எங்க நாமக்கல் விடுங்கப்பா. அப்புறம் வண்டியில வெடி வெடி வண்டி ஓட்டுறா, திடீர்னு பஸ்ல கரெக்டா முடிக்க முடியுமாங்கப்பா? நீங்களும் தூங்கிட்டு போனீங்க எனக்கு தெரியுங்கப்பா. அது டக்குன்னு எந்திரிப்பீங்கப்பா. சரி, போயிட்டுறாங்கப்பா. பாய் போயிட்டு சமுத்திரம் போலாமா? போலாமா.